உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சரிங்க, வாங்க நான் உங்களை ஆட்டோ ஏற்றி விட்டு போறேன். உன்னால கார்த்தி உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாரு. அப்பல அவருக்கு எந்த ஆபத்தும் வந்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர் மேல பெரிய தூண் விழ இருந்திருக்கு. அவர் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தான் உயிர் தப்பியிருக்காரு. இனிமே உன்னை இங்க வச்சிருக்க முடியாது. கார்த்தி உயிர் விஷயத்துல நாங்க ரிஸ்க் எடுக்க விரும்பல. அப்படியே வெளியில போ. உள்ள கால எடுத்து வச்ச கால வெட்டிடுவேன். தீபா கைய புடிச்சதோட நிறுத்திடாத. அப்படியே ஒரு முறுக்கு முறுக்கு அவ கை எலும்பு உடையிற சத்தம் என் காதுல கேக்கணும். தீபா அடங்கி இருக்கிறாளு. காலையில ஜோசியர் என் புருஷ உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு போனது உண்மைதான். உங்களுக்கே பதறது. அப்ப உங்க மேல தப்பு இருக்குல்ல. என்ன பேசுற நீயே? ஒரு ஏமாத்துக்காரி, ஃப்ராட், 420. நீ சொல்றது யார் நம்புவா? கார்த்திக் சார் உயிருக்கு ஆபத்து, அவர் நூலிழையில உயிர் தப்பிச்சாருன்னு சொன்னீங்கல்ல, அவர் உயிரை காப்பாத்துறது யாரு? நான் தான் ஓடி போய் அவர் உயிரையும் என் தாலையையும் காப்பாத்திக்கிட்டேன். அத மட்டும் உங்க வசதிக்கு மறைச்சு பேசினா எப்படி? ஏய், என்ன புதுசா டிராமா போடுற? நீயாவது காப்பாத்துறதாவது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. என்னால கார்த்திக் சாருக்கு ஒரு ஆபத்து வர மாதிரி இருந்தா நானே போயிடுவேன். ஆனா அவருக்கு ஆபத்து என்னால இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற சில பேராலன்னு இப்ப எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. வாங்க தம்பி. நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா இல்ல தீபாவும் வந்திருக்காளா? தீபா வரல, நான் மட்டும்தான் வந்தேன். சரி, உள்ள வாங்க தம்பி. நான் வேற வெளியிலேயே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க தம்பி. நில்லுங்க. எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கீங்க? என்னத்த, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மான, ரோஷம் எதுவுமே இல்லையா? இவரை போய் வாங்க அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. ஏய் மைதிலி,
ஏன் இப்படி எல்லாம் பேசுற? கொஞ்சம் சும்மா இரு. என்ன எதுக்கு அத அடக்குறீங்க? அங்க அவங்க எப்படி எல்லாம் அவமானப்படுத்துறாங்கன்னு மறந்து போச்சா? அந்த வீட்டு வாசல்ல நம்மள நிக்க வச்சு எவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்ப முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. மனுஷங்களாவே யாரும் மதிக்கலையே. நாம வீட்டு வாசல்ல நிக்கிறோங்கறத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம கதவை சாத்தி அசிங்கப்படுத்துறாங்க. இப்போ நீங்க அவங்கள வாங்க வாங்கன்னு வீட்டுக்குள்ள அழைக்கிறீங்க. ஏய் மைதிலி, வாய மூடு. அவர் இந்த வீட்டு மாப்பிள, அத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. என்ன பெரிய பொல்லாத மாப்பிள! நம்ம தீபாவை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம், அவளுக்கு ஆதரவா எதுவும் பேசாம அமைதியா இருந்தவர் தானே? அவங்க பேசி அவமானப்படுத்தினாங்க, இவரு பேசாம இருந்தா அவமானப்படுத்துறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஹே மைதிலி, நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு. பொண்ணு மாதிரி கல்யாணம் நடந்த அந்த அதிர்ச்சியில என்ன பண்றதுன்னு தெரியாம அமைதியா இருந்திருக்கலாம். அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? என்னத்த, நீங்களும் தானே அங்க உன் புருஷன் உனக்கு ஆதரவா இல்ல, வீட்டுக்கு வா போலான்னு சொன்னீங்க. அப்ப இருந்த சூழ்நிலை அப்படி சொன்னது உண்மைதான். ஆனா பொறுமையா யோசனை பண்ணி பார்த்தப்பதான் மாப்பிள்ள பக்கம் எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சது. அத்த, உங்களுக்கு இவரை பார்த்ததும் மாப்பிள்ளங்கிற பாசம் திடீர்னு வந்துருச்சு. அதான் எல்லாத்தையுமே நியாயப்படுத்தி பேசுறீங்க. அப்படிலாம் இல்ல மைதிலி, நீயே கொஞ்சம் நினைச்சு பாரு. நடந்த மொத்த பிரச்சனையிலயும் நம்ம பக்கம் இருந்த நியாயத்தை புரிஞ்சுகிட்ட ஒரே ஆளு மாப்பிள்ள மட்டும்தான். அதனாலதான் கல்யாண மண்டபத்துல போலீஸ் வந்தப்ப கூட நமக்கு சாதகமா பேசினாரு, நம்மள மதிச்சு நம்ம வீட்டுக்கு வந்தாரு, அப்புறம் அவங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போனாரு. அவங்க அம்மா வெளியே நிக்க வச்சப்ப கூட தீபாக்காக இவர் தானே வெளியே நின்னாரு. இன்னைக்கு என் பொண்ணு அந்த வீட்டுல இருக்கானா, அதுக்கு ஒரே காரணம் மாப்பிள்ள மட்டும்தான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.